வணக்கம் நேயர்களே, இந்த இனிமையான மார்கழி மாத காலை பொழுதில் இறை இசையை உங்கள் இல்லங்களுக்கு மக்கள் தொலைக்காட்சி மூலமாக கொண்டு வருவதில் பெருமிதம் அடைகிறோம். அருட்செயல்கள் பல புரிந்த அருளாளர்களான நாயன்மார்கள், ஆழ்வார்கள் அவர்கள் பக்திரசம் ததும்ப பாடிய தமிழ் பாசுரங்களும் பதிகங்களும் இவற்றில் தினம் ஒன்றாக எடுத்துக்கொண்டு அதனுடைய அனுபவம், அதை இசைப்படுத்திய விதம், அந்த இசையின் மேன்மை, இதையெல்லாம் வழங்குவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த இசை பயணத்தில் என்னோடு சக பயணியாக உடன் வரும் கலைமாமணி டாக்டர் எஸ் சுந்தரையா அவர்களுக்கு வணக்கம். வணக்கம். வணக்கம் நேயர்களே. இன்றைய நிகழ்ச்சிக்கான பதிகம் திருவண்ணாமலை திருத்தலத்தை பற்றியது. ஞானசம்பந்த பெருமான் சிறு குழந்தையாக உமையம்மையின் முளைப்பால் உண்டு அதால் பெருக்கெடுத்த ஞானத்தோடு பல தலங்களுக்கும் சென்று பாடி வந்தார். அந்த வரிசையில் திருவண்ணாமலை தலத்தை இன்று அடைந்திருக்கிறார். நாமும் அவரோடு சென்று அவர் பாடும் அந்த திருவண்ணாமலையின் அழகை ரசிப்போம். ஞானத்திரளாய் நின்ற பெருமான் நல்ல அடியார் மேல் ஊனத்திரளை நீக்கும் அதுவும் உண்மை பொருள் போலும். ஏனத்திரளோடு இனமான் கரடி இழியும் இரவின் கண் ஆனை திரள் வந்தனையும் சாரல் அண்ணாமலையாரே. திருவண்ணாமலையை பார்த்தவுடன் அது மலையினுடைய உயிரினங்களை எல்லாத்தையும் பாடுறார். இந்த திருவண்ணாமலையை உடையவர் எப்படிப்பட்டவர், அந்த சிவபெருமான் யார் அப்படிங்கிறத தான் இந்த பாடல் மூலமாக நமக்கு தெரிவிக்கிறார். இரண்டு தொழில்கள் இறைவனிடத்தே இருக்காம். ஒன்று, அவனே ஞான வடிவாக இருக்கிறான். ஏன்னா இவருக்கு ஞானத்தை கொடுத்ததுனாலே பல இடங்கள்லையும் ஞானவானாக இறைவன் இருப்பதை பாடுறார். ஞானமே திரண்ட ஒரு ஒளிப்பிழம்பாக அந்த சிவபெருமான் அந்த திருத்தலத்திலே கோயில் கொண்டிருக்கிறான். அவனே நம்முடைய இந்த உடலாலே நமக்கு ஏற்படக்கூடிய இந்த கஷ்டங்கள் எல்லாம், பிறவியே ஒரு துன்பம் தானே, இந்த பிறவி துன்பத்தை நீக்கக்கூடியவன் எப்படின்னா ஞான உருவாக இருப்பதனாலே. அந்த ஞானத்தை நமக்கு கொடுத்து இந்த பிறவியினுடைய துன்பங்களை நம்மிடமிருந்து நீக்கி நமக்கு நல்வீடு தரக்கூடியவன் சிவபெருமான் அப்படிங்கிறார். அவன் எங்கிருக்கிறான் அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாகத்தான் அடுத்த இரண்டு வரிகள் இருக்குது. திருவண்ணாமலையில் இருக்கிறான். இப்படி சாதாரணமாக சொல்லிட்டா போதுமா? அந்த ஊருக்கு இன்னும் பெருமை என்னெல்லாம் இருக்குது, இயற்கை வளங்கள் எப்படி இருக்குது, அதுவும் அவ்வளோ உயர்ந்த மலை, அதில் இருக்கக்கூடிய அந்த மிருகங்கள்லாம் எப்படிப்பட்டதுங்கிறது எல்லாத்தையும் தான் சொல்கிறார். ஏனத்திரளோடு பெரிய பன்றி கூட்டங்கள், காட்டு பன்றி கூட்டங்கள் எல்லாம் நிறைய அந்த மலையிலிருந்து தான், மான்கள் துள்ளி விளையாடியதாம், யானை கூட்டங்கள் இரவு வேளைகளிலே மலையிலிருந்து இறங்கி எல்லாம் வருமா. அது ஏன் குறிப்பாக இதெல்லாம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, மான்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அமைதியான மிருகங்கள், பெருசாக அதனால் ஒரு துன்பமெல்லாம் அது விளைவிக்காது நமக்கு. ஆனால் அதே நேரத்தில் காற்று பன்றிகளோ யானைகளோ அதை பார்த்தா நமக்கே கொஞ்சம் பயம் வரும். மான்கள் இருக்கிற இடத்துல இதுவும் சேர்ந்து இருக்குமா அப்படின்னா அதுதான் அங்கே ஞானமாகிறது. அந்த ஞானத்தை இறைவன் கொடுத்திருக்கிறான். இரண்டு எல்லையில் இருக்கக்கூடிய அந்த ஒன்று கஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு விலங்கு கொஞ்சம் ஆபத்தானது, இன்னொன்று ரொம்ப சாதுவானது, இது ரெண்டுமே ஒரு சேர இருக்கக்கூடிய அளவிற்கு ஞானம் திருவண்ணாமலையில் இருப்பதால் இருக்கிறதுங்கிறார். இப்படி ஒரு காட்சியை எல்லா இடத்துலையும் நம்மளால் பார்க்க முடியாது இல்லையா? அதுதான் இந்த திருத்தலத்தினுடைய பெருமையாக அமைகிறது. இப்போது இந்த பதிகம் இது வந்து திருவண்ணாமலைக்கு அமைத்திருக்கார். அண்ணாமலை, அண்ணாமலைங்கிறது தேஜோலிங்கம் இல்லையா? ஆமாம், இந்த பஞ்சபூத தலங்களிலே பஞ்சநாயகமாக விளங்குகிறது. ஆமாம் ஆமாம், அனல் அதாவது தீ இல்லையா? ஆமாம், சுவாமியே இதில் மலையாகவும் இருக்கிறாருன்னு சொல்லு. மலைதான் சுவாமியே. ஓ, மலைதான் சுவாமி. மலைதான் அங்கே சுவாமியே. திருவண்ணாமலை எங்கள் சொந்த ஊர். ஓ, நாங்கள் அங்கே போனோன்னா மலையை தரிசனம் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியத்துவமே கொடுப்போம். அதான் அந்த கிரிவலம், கிரிவலமெல்லாம் பண்ணுறது அது ஒரு பெரிய பெருமை. உலகத்தில் ரெண்டே ரெண்டு இடத்துல தான் மலையவே சுவாமியாக நினச்சி கிரி பிரதட்சணம் பண்ணுறது. இன்றைக்கி பல ஊர்கள் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், எல்லா ஊர்லையும் இப்போ கிரி பிரதட்சணங்கிறது ஒரு விஷயமா எடுத்து. ஆனால் தொன்று தொட்டு பழைய பழக்கமாக இருப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று திருக்கைலாயத்து கைலாயம், ஒன்று ஒன்று திருவண்ணாமலை. இந்த ரெண்டு ஊருக்கு என்ன விசேஷம்னா, மலை மேலே வேறு கோயில்கள் கிடையாதுங்க, மலையே சுவாமியாக இருக்கார். இப்போ மற்ற ஊர்களெல்லாம் மலை மேலே கோவில் இருக்கும், அங்கே சுவாமி இருப்பார், அப்போ கிரி பிரதட்சணம் பண்ணுறாங்க. இங்கே மலையவே சுவாமியாக நினச்சி கிரி பிரதட்சணம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான திருத்தலம். அந்த திருத்தலத்தினுடைய பெருமைன்னு சொல்ல புள்ளி முடிக்கவே முடியாது, அவ்வளவு. ஏன்னா அது பிரம்மனும் அந்த விஷ்ணுவும் அடிமுடி. ஆமாம், மும்மூர்த்திகளுக்குள்ளே பிரம்மனும் விஷ்ணுவுக்கும் யார் தங்களுள் உயர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு ஒரு போட்டி ஒன்று வர, சிவபெருமான் அதுக்கு நடுவராக அமர்றார். நடுவராக அவரே வந்துடுறார். ஏன்னா இவங்க ரெண்டு பேரையும் படைத்தவர் அப்படிங்கிற நிலையில் அவர் நடுவராக இருந்து இவர்கள் ரெண்டு பேருடைய அஞ்ஞானத்தையும் நீக்கணுமே அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தீப்பிழம்பாக வளர்ந்தாராம், ஒரு பெரிய நெருப்பு தூணாகவே வளர்றார். இப்போ அவர் போட்டியே என்னென்னா, நீங்கள் ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு திசையாக போங்க, ஒருத்தர் கீழே போனோம் ஒருத்தர் மேலே போனோம், என்னுடைய அடியையும் முடி தலைமுடியினுடைய உச்சி ஜடையினுடைய உச்சியையும் யார் பார்த்துட்டு முதல்ல வரீங்களோ அவங்க பெரியவங்களாக இருந்துட்டு போங்க அப்படின்னு விடுறார். அப்போ ரெண்டு பேரும் புறப்பட்டு போகிறாங்க. அதில் மகாவிஷ்ணு கீழே போகணும் பாதாளத்துக்குள்ளே, அதனால் வராக அவதாரம் பண்ணுறார். ஒரு பன்றியாக கிளம்பி இப்படியே அந்த பூமியை குடைந்து கொண்டே உள்ளே போகிறார். ரொம்ப நேரம் போகிறார். போயிட்டு பார்க்குறார், அங்கே எங்கேயும் தேடி பிடிக்கிற மாதிரி தெரியல, முடியல அவராலையும்.
சரி வள்ளியில் போய் தோல்வியை ஒத்துப்போமேனுட்டு வெளில வந்துட்டு சிவபெருமானிட்ட சொல்லிடுறார், இல்லை சுவாமி என்னால் பார்க்க முடியலன்னு. பிரம்மா அங்கேருந்து கிளம்பி போகிறார் ஒரு அன்னப்பறவை மேலே ஏறி, அது அவருடைய வாகனம் இல்லையா, அது மேலே ஏறி சிவபெருமானுடைய ஜடாமுடியை பார்ப்போமேன்னு சொல்லி புறப்பட்டு போகிறார். அவரும் இதை மாதிரியே மேலே ரொம்ப தூரம் போய் பார்க்குறார். இங்கே முடிகிற மாதிரியே தெரியல, அப்படியே வளர்ந்துட்டே போகிறது, ஆகாசத்தெல்லாம் கிழிச்சி மேகக்கூட்டத்துக்கெல்லாம் மேலே எல்லா லோகத்தையும் தாண்டி போயிட்டுருக்கு. பார்த்த வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் மகாவிஷ்ணு மாதிரி நம்ம வந்து தோல்வியை ஒத்துக்கணுமாங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது மனசில். அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சிவபெருமானுடைய திருமுடியில் அலங்காரமாக இருந்த ஒரு தாழம்பூ அது அங்கேருந்து கீழே விழருது. விழுந்து அது அப்படியே கீழே வந்துட்டுருக்கு. பிறகு சட்டுன்னு ஒரு யோசனை தோன்றுறது, யோசனைன்னு சொல்லக்கூடாது, அது ஒரு குறுக்கு வழி. இந்த தாழம்பூவை கீழே எடுத்துகிட்டு போயிட்டு நான் உங்களுடைய ஜடாமுடியை பார்த்துட்டேன், அதுக்கு சாட்சியாக இந்த தாழம்பூ அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லலாமே அப்படின்னு சொல்லி அந்த தாழம்பூ நடத்தியும் சொல்கிறார். அதுக்கு என்ன கெட்ட காலமோ அதுவும் ஒத்துக்கிறது. அதனால் ரெண்டு பேரும் கீழே புறப்பட்டு வந்து சிவபெருமான் இடத்தே உங்கள் ஜடாமுடியை பார்த்துட்டேன், இந்த தாழம்பூ அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தது, அதுக்கு இதுதான் சாட்சி அப்படின்னு உடனே சுவாமிக்கு விஷயம் தெரியும் இல்லையா, அது சரி பெரிய கோபம் வந்துடுறது அவருக்கு. இப்படி ஒரு பொய்யை நீ சொல்லலாமா, படைக்கிற தொழில் உன்ட்ட கொடுத்துருக்கேனே, நீ இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லலாமான்னு சொல்லி அப்போ தான் பிரம்மனுக்கு வழிபாடு செய்யக்கூடிய அளவில் கோவில்கள் அமைத்து உன்னை வழிபடும் அந்த நிலையிலேருந்து நீ உனக்கு இனிமேல் அந்த நிலை கிடையாது, உனக்கு கோவில் எழுப்பி வழிபட மாட்டார்கள்ங்கிற மாதிரி ஒரு சாபம் ஒன்று கொடுத்துட்றாரு பரமேஸ்வரன். ஓ அவருக்கு மட்டும் கொடுத்தா பரவாயில்ல, பொய் சாட்சி சொல்லுது இல்லையா, பொய் சாட்சி சொல்கிறது அதை விட பெரிய இதுவாச்சு. தாழம்பூக்கு பெரிய சாபம் கொடுத்துட்றாரு, சிவபூஜைக்கு நீ பிரயோஜனமே படமாட்டேன்னு. சிவபூஜையில் விசேஷமே எந்த அளவில் எந்த புஷ்பம் கிடைச்சாலும் சுவாமிக்கு சாத்தலாம், அங்கெங்கேன்ட்டு இல்லை, சுடுகாட்டில் வளர அங்கே பூக்கிற பூவை கூட எடுத்து சுவாமிக்கு சாத்தலாமா, அதையும் ஊமத்தம் பூவெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக தாங்கிக்கிறார் இல்லையா, ஆனால் தாழம்பூக்கு அந்த யோகியத்தை இல்லாமல் பண்ணிவிடுறார். அப்புறம் அதுவும் வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்க சிவராத்திரியில் மூன்றாவது ஜாமத்தில் மட்டும் தாழம்பூவை பிரயோகம் பண்ணலான்னு சொல்லி ஒரு சாப விமோசனம் அது கொடுக்குறார். ஓஹோ திருவண்ணாமலையில் இன்றைக்கும் சிவராத்திரி அன்னைக்கு போனீங்கன்னா அந்த மூன்றாவது ஜாமத்துக்கு நடக்கிற அந்த அபிஷேகத்தில் சன்னதியை பிரதட்சணமாக வரும்போது அண்ணாமலையார் சன்னதியை சுற்றி வரும்போது சன்னதிக்கு பின்னாடி லிங்கோத்பவருங்கிற உருவத்தில் சுவாமி இருப்பார். இந்த தீப்பிழம்பாக ஒரு தூணாக நின்றார் இல்லையா அந்த மூர்த்தம் இங்கே இருப்பார். அவருக்கு அன்றைக்கி மூன்றாவது ஜாம பூஜையில் தாழம்பூ வச்சு பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷமாக இன்றைக்கும் வச்சுருக்காங்க. அற்புதங்கள் அவ்வளவு நிறைந்த திருத்தலம். அரு அருணகிரிநாதர் கூட பாடிய அவதார ஸ்தலமே அது, பாடல் என்ன அவதார ஸ்தலமே அவருக்கு, அங்கே தான் பிறக்கிறார், அங்கே பிறந்து தான் அவர் அங்கேயே தான் முருகரால் தடுத்தாட்கொள்ளப்படுகிறார். அவருடைய பெருமையெல்லாம் உலகுக்கு தெரியப்படுத்தியதே அந்த தலம் தான். அருணகிரிநாதன்ட்டு இல்லை, வரிசையாக போட ஆரம்பித்தோன்னா வரிசை போயிட்டே ரமண மகர்ஷி யோகிராம் சூரத்குமார்லேருந்து எவ்வளோ பேர் ஒரே வரியில் சொல்லணும்னா ஞான தபோதனரை வா என்று அழைக்கும் மலையாம். ஞானம் யாருக்கான அனுகிரகம் பண்ணப்பட்டுவிட்டா, யாருக்காவது ஞானம் பிறந்து விட்டால் அந்த மலை அவங்களை இங்கே வந்துடும் கூப்பிடுமா, அவங்க வேறு ஊர்லலாம் இருக்க மாட்டாங்க, கிளம்பி எங்கள் ஊருக்கு வந்துடுவாங்க. அப்படியே மலையோட பழமையான ஒரு மலைன்னு சொல்லலாம் சொல்கிறதுக்கு சொல்கிறா, ஏன்னா அவங்களுமே அந்த பாறையினுடைய அந்த சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்து ஆராய்ச்சி செய்தவர்கள். இது வந்து ஒரு ஒரு வால்கேனிக் எரப்ஷன் மாதிரி இக்னேஸ்வர் ஆக்கும் போது அந்த நெருப்பு வெளியில் வந்து அது அது குளிர்ச்சியாகி அப்படி ஏற்பட்ட அந்த மலையாகத்தான் அதை சொல்கிறாங்க சொல்கிறாங்க. அதனால் அதனுடைய தொன்மைங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம், அது வந்து காலக்கணக்குள்ளே வரையிட்டே சொல்ல முடியாத அளவுக்கு பெருமை. மாதத்தில் குறைஞ்சபட்சம் 20 நாள் திருவிழாக்கள், மக்கள் கூட்டத்துக்கு அளவே கிடையாது. ஒரு 350-360 தீர்த்தங்கள் இருக்கிறதா சொல்லுவாங்க. கார்த்திகை தீப திருநாள் உலக பிரசித்தம், அது அது அதனுடைய பெருமையும் சொல்லி முடிக்க முடியாது. இப்படி எல்லா விதத்திலும் பல திருத்தலங்களை காட்டிலும் ஏற்புடைய திருத்தலமாக இந்த திருவண்ணாமலை இருக்குது. அதெல்லாம் விட வசதியாக நினைக்க முக்தி, சில சில திருத்தலங்களுக்கு சில பெருமை உண்டு. இப்போ கமலாலயம்னு சொல்கிற திருவாரூர் க்ஷேத்திரத்தில் பிறந்தாலே முக்தியாம், சிதம்பரத்தில் நடராஜாவனுடைய பூஜையை தரிசனம் பண்ணினா முக்தி, காசியிலே இறந்தால் முக்தி. ஆனால் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அந்த ஊரில் நடக்குமாங்கிறத நாம் தீர்மானம் பண்ண முடியாது, சொல்ல முடியும் பிறக்கிறதையோ இறக்கிறதையோ. ஆனால் திருவண்ணாமலைக்கு ஏற்றம் என்னென்னா ஸ்மரணாத் முக்தி, நினைத்த மாத்திரத்தில் போகிறோம், இருந்த இடத்துலேருந்து ஒரு நிமிஷம் கண்ணமூடி திருவண்ணாமலை மலையை நினைச்சாலே அப்படி நினைப்பவர்களுக்கே முக்தி உண்டுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப ஏற்புடைய க்ஷேத்திரம், அவ்வளவு விசேஷமானது, அந்த தலத்தை பாடாத அருளாளர்களே இல்லைன்னு சொல்லலாம், அவ்வளவு விசேஷமான திருத்தலம். நேர்களே, இவ்வளவு பெருமை நிறைந்த இந்த திருவண்ணாமலை திருத்தலத்தை ஞானசம்பந்த பெருமான் அதனுடைய பெருமைகளை இயற்கை வளங்களை எல்லாம் பாடியிருக்கார். இந்த தேவார பதிகத்தை விதுஷி கீர்த்தனா அவர்கள் நமக்காக பைரவி ராகத்தில் ஒரு விருத்தமாக பாடியிருக்கிறார். இப்போது அதை கேட்டின் புரிவோம். நின்ற பெருமாநத்திரளாய் நின்ற பெருமான் நல்லடியார் மேல் ஊனை Yeah.
கைத்திரள் வந்தனையுஞ்சாரல் ஆனை திரள் வந்தனையுஞ்சாரல் அண்ணாமலையாரே அண்ணா பைரவி ராகம் இது இதுவுமே ரொம்ப ஒரு அழகான கர்நாடக ராகம். இது அந்த ராகத்தினுடைய பெருமைகளை பற்றி சொல்லுங்களேன் டாக்டர். எல்லா ஸ்வரங்களும் இருக்கிற ராகம் மட்டுமல்லாமல் கிரமம் சம்பூர்ண ராகம், அதாவது எல்லா ஸ்வரங்களும் கிரமமாக வரும், தவிர மற்ற ராகத்திலேருந்து இருக்கிற ஸ்வரம் வராத ராகம்தான் தாய் ராகம். வேற பைரவின்னு பார்த்தீங்கன்னா வேற ராகத்திலேருந்து இன்னொரு ஸ்வரம் வந்திருக்கு, ரெண்டு தெய்வதம் உண்டு. அது வரைக்கும் சின்ன தெய்வதம். மபதனி சரி சரி நீ தபம் மபசனி தப இறங்கும் போது சின்ன தெய்வதம் வரும். இதுதான் பைரவியுடைய ஸ்வரங்கள், அந்த அதனோட அமைப்பு, அதனோட ஃப்ரேஸ். அருமையான ஒரு பைரவியோடு இன்றைய நாளை தொடங்கினோம். அடுத்து இன்றைக்கான பாசுரம் திருப்பாநாழ்வார் அவர் பாடிய அமலநாதிபிரான் அப்படிங்கிற பிரபந்தத்தினுடைய ஒரு பாசுரம் இது. ஆலமாமரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழு முண்டான் அரங்கத்தரவினிய அணையான் கோலமாமணியாரமும் முத்துத்தாமமும் முடிவில்லதோரெழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே. இதுதான் அந்த பாசுரத்தினுடைய வரிகள். அவர் இதை திருவரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் அந்த திருமாலை பற்றி பாடுகிறார். இந்த பிரபந்தமே பாதாதிகேசமாக வர்ணனையாக வரும். முதல் பாசுரத்தில் அவனுடைய திருவடிகளிலிருந்து ஆரம்பித்து அவன் சாத்தியிருக்கும் அந்த வஸ்திரம், அவனுடைய நாபிக்கமலம், உதரபந்தம், திருமார்பு, இதெல்லாம் அப்படி வரிசையாக சொல்லிக்கிட்டே வருவார். அந்த வரிசையில் தான் இந்த பாசுரம். ஆலமாமரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழு முண்டான் அரங்கத்தரவினையான். இந்த உலகத்தை அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் வரும். ஒரு வாட்டி அவனே படைத்த இந்த உலகத்தை அந்த யுகத்தினுடைய முடிவிலே அழிக்கணும். அப்படி அழிக்க வேண்டிய காலத்திலே திருமால் சின்ன ஒரு ஒரு குழந்தையாக கண்ணனாக தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டு ஒரு வட்டபத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் இலை அதில் இப்படி படுத்துட்டு இருப்பானாம். ஆள் இலை கண்ணன்ட்டுலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த கோலம் அது. அப்போது இந்த உலகத்தில் காக்க வேண்டியவர்கள் எல்லாத்தையும் தன்னுடைய வயிற்றுக்குள்ளே அடக்கி காத்து உலகத்தை அழித்து மறுபடியும் இந்த உலகத்தை சிருஷ்டி செய்யும் போது அவர்களையெல்லாம் வெளியில் விடுவானாம். அந்த திருக்கோலத்தோடே இருந்து இந்த உலகை காத்து அழித்து மறுபடியும் படைக்கக்கூடிய அந்த நிலை, அதை செய்பவன் திருவரங்கத்திலே அந்த அரவணையில் துயில் கொண்டிருக்கும் திருமால் தான் அப்படிங்கிறார். அரங்க தரவினையான் கோலமாமணியாரமும் முத்துத்தாமமும் முடிவில்லதோரில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே அப்படிங்கிறார். இந்த இடத்துல ஐயோ அப்படிங்கிறது ஒரு அழகு, எவ்வளவு அழகுது அப்படிங்கிற மாதிரி தன்னையும் மறந்து சொல்லக்கூடிய ஒரு சொல்லாகிறது அவனுடைய அந்த நீலமேனி வர்ணம். அதற்கு மேலே அவன் சாத்தி கொண்டிருக்கும் அந்த முத்து மாலை, அவன் திருமார்பையும் திருத்தோள்களையும் அலங்கரித்த ஹாரங்கள், இதையெல்லாம் பார்த்து ரசித்து இந்த பாசுரத்திலே அவர் சொல்லியிருக்கிறார். திருப்பாணாழ்வார், திருப்பாணாழ்வார்னா பாணன்னா பாடுவார் இல்லையா? ஆமாம், நம்ம திருநீலகண்ட யாழ்ப்பாணர் பற்றி பார்த்தோம். ஆமாம், ரெண்டு மூணு நாள் நிகழ்ச்சியில் அந்த வரிசையிலே வைணவ அடியார் இவர். இவரும் பாணர் குலத்தில் பிறந்தவர் தான். பட் எல்லாரும் குலத்தில் பிறந்ததுனால அவர் பாணர் ஆகிறார். அவங்க கையில் ஒரு சின்ன ஒரு இசை மீட்டக்கூடிய ஒரு வாத்தியத்தையும் கையில் வச்சுருப்பாங்க. இவர்கள் பாடல் புனைவது, இசையமைத்து பாடுவது, ஆடுவது எல்லா கலையிலும் தேர்ந்தவர்களாக இருந்தார்கள். நான் அன்றைக்கே சொன்ன மாதிரி சங்ககாலம் தொடங்கி தமிழர்களுடைய இசை மரபிலே பாணர்களுடைய பங்களிப்புங்கிறது ரொம்ப அதிகமானது. இன்றைக்கி நாம் இழந்த பல விஷயங்களில் அதுவும் ஒன்று, நம்மளுடைய துரதிருஷ்டம் அது. அந்த அப்படி அந்த குலத்தில் பிறந்த ஒரு ஆழ்வார் இவர். இவருடைய விசேஷமே என்னென்னா திருவரங்கத்திற்குள்ளே ஒரே வாட்டி போனார், அவ்வளவுதான். அந்த ரங்கநாதனை ஒரு முறை பார்த்தார், அதுதான் கடைசியாக அவர் பார்த்ததுமே. இவர் கோவில்குள்ளே விடாமல் இருந்தாங்க. அப்போது அப்போத்திய ஒரு ஒரு சமுதாய சூழ்நிலை அப்படி, இந்த குலத்தில் பிறந்தவர், அதனால் இவர் திருவரங்கம் பெரிய கோயிலுக்குள்ளே போக முடியல. இருந்தாலும் பக்தி எப்படி இருப்பானோ அப்படிங்கிற பக்தியில் அந்த காவேரி கரையில் தினமும் நின்றுட்டு பாடிகிட்டே இருப்பாராம்.
அப்படி இருந்த ஒரு காலத்திலே ஒரு நாள் அந்த திருவரங்கம் கோயிலிலே கைங்கரியம் செய்கிற அர்ச்சகர் அவர் காவேரியில் அந்த தண்ணி எடுக்கிறதுக்கு வர்றார். அப்போது இவர் எதிர்க்க நின்றுட்டு இருக்கார். இந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போய் மேலே பூஜையெல்லாம் பண்ணணும், அந்த அவர் மேலே பட்டுவிட்டா தீட்டாயிடுமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஓரமாக போகணும்னு சொல்லி பார்க்குறாரு. இவர் மெய் மறந்து பாடுறதுனால அவருக்கு தெரியல, அந்த வார்த்தை கேட்கலை. அதனால் ஒரு சின்ன கல் எடுத்து அடித்தாராம். அது பார்த்து இவர் பதறி போய் ஐயோ கோவிலுக்கு போக வேண்டிய வரி வழியில் நம்ம நிற்கிறோமேனு சொல்லி ஒதுங்கி நின்னார். அர்ச்சகர் அப்படியே எடுத்துகிட்டு போயிடுறார். கோவிலுக்குள்ளே போய் பார்த்தா பானருக்கு எங்கே அடிபட்டு ரத்தம் வந்ததோ அதே இடத்துல ரங்கநாத பெருமாளுக்கும் ரத்தம் வந்துதான். பதறி போயிட்டார் அர்ச்சகர். அப்புறம் பெருமாள்கிட்ட மன்னிப்பு கேட்க அவனை போய் நீ உள்ளே கூட்டிட்டு வா அப்படிங்கிறார். என்னுடைய மிகச்சிறந்த பக்தனவன், அவன் உள்ளே வரட்டும் அப்படிங்கிறார். அப்படி அவன் மாட்டேன்னு சொன்னான், நான் ஸ்ரீரங்கத்துக்குள்ளே கால் வைக்க மாட்டேன்னு சொல்லுவான், நீ அவனை தோளில் தூக்கிட்டு வந்துருங்கிறார். ஓ, அதனால் அங்கேருந்து புறப்பட்டு போய் அந்த அர்ச்சகர் காவேரி கரையிலிருந்து ஆழ்வாரத்தனுடைய தோளில் தூக்கி உட்காந்து வச்சுட்டு வந்தாராம். முனிவாகனர்னே அவருக்கு ஒரு பேர் உண்டு. அந்த அர்ச்சகருடைய பேர் லோகசாரங்க மாமுனி, முனிவரையே வாகனமாக கொண்டவர்ங்கிறதுனால வாகனர் முனிவாகனர்னே அவருக்கு பேர். உள்ளே வந்தவர் பெருமாளை பாதாதிகேசமாக பாடிட்டு வரார். கடைசியாக அதை தான் பார்க்குறார். அங்கேயே அப்படியே பெருமாளுடைய திருவடியிலேயே மறைந்து விடுகிறார். ஸ்ரீரங்கத்துக்கு போனால் ஒரு பழக்கமே, ரங்கநாதனை பார்க்கும்போதே அவருடைய அடியிலே திருப்பானாழ்வர் இருக்கிறதா நினச்சிட்டே பார்க்கணும். ரொம்ப பக்திரசம் ததும்பும் ஒரு பதிகம் இது. பத்தே பாசுரங்கள் தான், ஆனால் இதில் பல மறையின் பொருளும் இதில் அமைந்திருப்பதாக பெரியவர்களுடைய கருத்து. இதுவும் இன்னைக்கு எல்லாம் விருத்தம் போல இருக்கு. பைரவியும் விருத்தம், தன்யாசி. ஆமாம், இப்போ தன்யாசியில் அது அதுவுமே விருத்தமாக அமைகிறது. அதை இப்போ நீங்கள் தான் பாடியிருக்கீங்க இல்லையா, கேட்கலாமா? அவசியம். மரத்தின் நிலை மேல் ஒரு பாலகனாய், மரத்தின் நிலை மேல் ஒரு பாலகனாய் அரங்கத்து அரவிணயம் அலமாமரத்தின் இளைமேல் ஒரு பாலகனாய் ஏழும் உண்டாம் அரங்கத்து அரவிணயம் கோலமாமணியாரவும் கோலமாமணியாரவும் கோலமாமணியாரமும் முத்துத்தமமும் கோலமாமணியாரமும் முத்துத்தமமும் முடிவில்லதோ எழும் கோலமாமணியாரமும் முடிவில்லதோர் எழில் கோலமாமணியாரமும் முத்துத்தாமமும் முடிவில்லதோர் எழில் நிலமேனி ஐயோ நிறை கண்டதில் நெஞ்சினையே நிலமேனி ஐயோ நிறை கொண்டதில் நெஞ்சினையே நிலமேனி மேனியோ நிறை கொண்டதன் நெஞ்சினையே நீலமேனி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே ஏ
வைணவத்திற்கும் சைவத்திற்கும் முக்கிய தலங்களாக கருதப்படும் திருவரங்கம், திருவண்ணாமலை இந்த ரெண்டு திருத்தலங்களுக்கும் இன்று ஒரு நாயன்மார் ஒரு ஆழ்வார் பாசுரத்தோடே சென்று அந்த இறை வடிவங்களை நாமும் தரிசித்து வந்திருக்கிறோம். நேர்களே, இதே போல இன்னொரு பதிகமும் பாசுரத்தையும் கொண்டு உங்கள் இல்லங்களில் வரவேற்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம். வணக்கம்.